ஹே गाइस நம்ம இன்னைக்கு நேத்து மாதிரி ஒரு சூப்பர் கேம் விளையாடலாமா அதுதான் எஸ்ஆர் நோ சவாலஞ்ச் கேம் யார் யாரெல்லாம் இந்த கேமுக்கு வர்றீங்க என்னது எஸ்ஆர் நோ கேமா அப்படினா என்ன கா ஒண்ணுமே புரியலையே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கா டேய் சிந்து நான் சொல்றேன்டா எஸ்ஆர் நோனா நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பொருள் வைப்பாங்க நம்ம அந்த பொருளை பார்க்காமே எஸ்ஆர் நோனு கண்ணை மூடிட்டு கெஸ் பண்ணி சொல்லணும் சிந்து அண்ணா இதுக்கு மேல நான் சொல்றேன் சப்போஸ் அந்த பொருள் நல்ல பொருளா இருந்து நம்ம எஸ் சொன்னோம்னா நமக்கு ஒரு பாயிண்ட் சப்போஸ் அந்த பொருள் மோசமான பொருளா இருந்து எஸ் சொன்னோம்னா நமக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆயிடும் ரொம்ப கரெக்ட்டா சொன்ன சோட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாக்லேட் வச்சு நீ எஸ் சொன்னீனா உனக்கு ஒரு பாயிண்ட்டும் கிடைக்கும் அந்த சாக்லேட்டும் கிடைக்கும் சம்டைம்ஸ் முன்னாடி ஒரு பச்சை மிளகாய் கூட வச்சிருப்பாங்க நீ அதுக்கு எஸ் சொல்லிட்டீனா உனக்கு பாயிண்ட்டும் மைனஸ் ஆயிடும் அட் தி எண்ட் அந்த பச்சை மிளகாயை சாப்பிடணும் சரி ஓகே எல்லாரும் சீக்கிரமா போய் வீட்டுக்குள்ள இருந்து நிறைய மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு வாங்க அப்பதான் இந்த கேம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா மாறும் ஓகே गाइस நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க ஒருத்தர் இன்னொருத்தர பார்க்காம இருக்கறதுக்காக சென்டர்ல ஏதாவது வச்சு மறைச்சிரலாம் அப்பதான் கேம் ரொம்ப 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 இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் ஐயோ சும்மா வெச்சாலே ஒண்ணுமே தெரியாது இதுல இந்த ரோஸ் வேற நடுவுல இந்த அட்டைப்பெட்டியை வைக்க சொல்லிட்டா சுத்தம் நம்ம ஜெயிச்ச மாதிரி தான் கண்டிப்பா இந்த ரோஸ் தான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன் ஓகே கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாமா நோ गाइस நீங்க முன்னாடி வைக்கிற பொருளை பார்க்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சோ முன்னாடியும் நான் இந்த மாதிரி ஒரு அட்டைப்பெட்டியை வச்சு சுத்தமா بلاக் பண்ண போறேன் அப்பதான் என்ன பொருள் வைக்கறோ எதுவுமே கெஸ் பண்ண முடியாது ஏ ரோஸ் லில்லி நல்ல டாலா தான இருக்கா அவ பார்த்துட்டானா நோ சான்வி அவளால கண்டிப்பா பார்க்க முடியாது நம்ம வைக்கிற பொருளை இந்த மாதிரி அட்டைப்பெட்டிக்கு ரொம்ப க்ளோஸா வெச்சிரணும் அவளால பார்க்க முடியாது ஓகே சான்வி கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சே எஸ் ஆர் நோ சீக்கிரம் அச்சச்சோ போச்சு ஃபர்ஸ்ட் நான் தான் ஸ்டார்ட் பண்ணணுமா என்ன வெச்சிருக்காங்க ஏது வெச்சிருக்காங்க ஒண்ணுமே தெரியல சரி எடுத்துனே எதுக்கு நோ சொல்லிட்டு எஸ் ஏ சொல்லி வைப்போம் டண்டடாய் இங்க பாத்தியா சன்னி அச்சச்சோ போச்சு பச்சை மிளகாய் கா எஸ் சொன்னேன் ஒரு பாயிண்ட் போச்சு எடுத்துனே நமக்கு ஒரு மைனஸா ஐயோ ப்ளீஸ் பா இந்த பச்சை மிளகாய் மட்டும் சாப்பிட சொல்லாதீங்க பா ப்ளீஸ் பா ஐயோ பயங்கர காரமா இருக்கு போதும் போதும் இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது ஏய் நெக்ஸ்ட் லில்லி இட்ஸ் யுவர் டர்ன் நவ சே எஸ் ஆர் நோ ஹே ரோஸ் உங்க அக்காங்கிறதுனால லில்லிக்கு மட்டும் சக்கரை வைக்கறியா ஓகே ரோஸ் எப்பவும் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணுவா ஃபர்ஸ்ட் வந்து சான்வி ஃபர்ஸ்ட் எஸ் சொன்னா சோ இப்போ நம்ம நோ சொல்லுவேன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க பட் நான் எஸ் சொல்ல போறேன் வாவ் லில்லி எஸ் சொல்லிட்டா என்ன மாதிரி ஸ்மார்ட்டா யோசிக்கறா டீ உங்க டீமுக்கு ஒரு பாயிண்ட்டும் கிடைச்சிருச்சு வாவ் சுகரா தேங்க் யூ சோ மச் பா எங்க டீமுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு அப்பா நல்ல வேளை நம்ம டீமுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சே லில்லி இந்த சக்கரியை சாப்பிட்டு லில்லி நான்சி அடுத்து உன்னோட டர்ன் தான் கரெக்ட்டா சொல்லு பார்க்கலாம் எஸ் ஆர் நோ சொல்லு ஏ ரோஸ் என்ன ரோஸ் இது தண்ணியில உப்பு கலந்துட்டு இருக்க உப்பு தண்ணியா இத வெச்சு அவ என்ன சொல்லணும் எஸ் சொல்லணுமா நோ சொல்லணுமா இந்த salt waterக்கு அவ எஸ் சொன்னானா இந்த salt water அவ குடிக்கணும் நோ சொன்னா தப்பிச்சிட்டா நான்சி சே எஸ் ஆர் நோ உன்னோட டர்ன் வந்துருச்சு போச்சு ஒண்ணுமே தெரியல எஸ் சொல்றதா நோ சொல்றதானே தெரியலையே சரி எதுக்கு லில்லி மாதிரியே எஸ் சொல்லியே வைப்போம் எஸ் ரோஸ் என்னது இது டம்ளர்ல என்னமோ ஊத்தி வச்சிருக்கீங்க என்னது இது ஜூஸா நோ நான்சி வாட்டர்ல நிறைய salt mix பண்ணி வச்சிருக்கோம் சோ நீ எதுக்கு எஸ் சொல்லிட்ட நீ இப்போ இந்த salt water குடிக்கணும் உங்க டீமுக்கு பாயிண்ட்ஸ் இல்ல போச்சு கடைசில எங்க டீமுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தானா நீங்க வந்து பாயிண்ட் கொடுக்காததும் இல்லாம இந்த salt water எல்லாம் குடிக்க சொல்றீங்க எப்படிப்பா இந்த உப்பு தண்ணிய குடிக்க முடியும் ஐயோ குடிக்கவே முடியல வாமிட் வர மாதிரி இருக்கு என்னால இதுக்கு மேல குடிக்க முடியாதுப்பா எல்லாம் இந்த ரோஸால வந்தது அவ ஓவர் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கா கேம்ல ரோஸ் இந்த டீம்ல பப்ளூவும் பண்டியும் இருக்காங்க அவங்க புத்திசாலித்தனமா யோசிச்சு ஜெயிச்சிர கூடாது நமக்கு தான் gift வரணும் அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் பிங்கி அவங்களால கண்டிப்பா கெஸ் பண்ணவே முடியாது நீ முன்னாடி க்ளோஸ் பண்ணி வை மீதிய நான் பாத்துக்கறேன் இந்த ஸ்லைமை இப்ப இந்த பக்கெட்ல ஊத்தி வைக்க போறோம் இதுக்கு பண்டி எஸ் சொன்னானா இது அவன் தலையிலே கொட்டிரலாம் ஓகே பாவம் பண்டி என்னென்னமெல்லாம் கொடுமைப்படுத்துறா ரோஸ் அடுத்து நீ வர போறே இல்ல எனக்கு என்ன வந்தாலும் கவலை இல்ல சோனா எஸ் சொல்றேன் சூப்பர் டபண்டி நீயே பாத்துக்கோ நீ எதுக்கு எஸ் சொல்லிருக்கேன்னு ஏய் என்னது இது துணி துவைக்க போற மாதிரி பக்கெட் எல்லாம் வச்சிருக்கீங்க பக்கெட்க்குள்ள என்ன இருக்கு பக்கெட்க்குள்ள உனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லைம் வச்சிருக்கோம் நீ இதுக்கு தானே எஸ் சொன்னே இப்போ இத தூக்கி உன் தலை மேல கொட்ட போறோம் உனக்கு எந்த பாயிண்ட்டும் கிடையாது
போங்கப்பா நீங்க, எங்க அம்மா ஏற்கனவே என்ன மொத்து மொத்துன்னு மொத்துவாங்க, இதுல ஸ்லைம வேற ட்ரெஸ்ல கொட்டி விடுறீங்களா? ஏ பிங்கி, வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கரெக்டா வந்து சட்டையை துவைச்சு கொடுத்துட்டு போ. போச்சு, நம்ம டீம்ல இருந்த புத்திசாலியே பண்டி என்னன்னா அந்த அண்ணனே தோத்துட்டாரு, நம்ம என்ன சொல்ல முடியும்? ரோசக்கா, என்னோட தங்கச்சி சோட்டு பாப்பாக்கு கஷ்டமானது வைக்காதீங்கக்கா. ஓகே சிஞ்சோ, நீ கவலைப்படாத, சோட்டு பாப்பாக்கு நான் ரொம்ப ஈஸியானதே வைக்கிறேன். ஓகே, அவ எஸ் சொன்னானா இத சாப்பிட்டுக்கலாம், நோ சொன்னானா பாயிண்ட்ஸ் இல்ல. எஸ் சொல்லி பச்சை மிளகாய் மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம நல்லா மாட்டிடுவோம். நோவே சொல்லிடலாம், பாயிண்ட்ஸ் வராட்டியும் பரவாயில்ல, சாப்பிடறதுல இருந்து தப்பிச்சிடலாம். அச்சுச்சோ, போச்சு, இதுக்கு நான் எஸ்ஸே சொல்லிருக்கலாம், பாயிண்ட் ஆவது கிடைச்சிருக்கும். ஏ சோட்டு, நீ எஸ் சொல்லி இருந்தா நம்ம டீமுக்கு பாயிண்ட்டும் கிடைச்சிருக்கும், நீ இந்த வேஃபரியும் சாப்பிட்டுக்கலாம், மிஸ் பண்ணிட்ட. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பப்ளுவோட டர்ன். ஓகே பப்ளு, கரெக்ட்டா சொல்லு, எஸ் சொல்றியா இல்ல நோ சொல்றியா? கம் ஆன் கம் ஆன் டே பப்ளு, நோ சொல்லிரடா, எஸ் மட்டும் சொல்லிராதடா, உன் தலையிலயே இத கொட்டிடுவாங்கடா. ஏ நான்சி, அங்க என்ன பப்ளுக்கு க்ளூ கொடுத்துட்டு இருக்கயா? பேசாம இரு கொஞ்ச நேரம். என்ன சொல்றதுனே தெரியலையே. சோட்டு வந்து நோ சொல்லிட்டா, சரி நம்ம எஸ்ஏ சொல்லுவோம். எஸ் பா, ஹையா, சூப்பர். பப்ளு அண்ணா டீமுக்கு ஒரு பாயிண்ட் கூட இல்ல. அண்ணா உங்களுக்கு என்ன வெச்சிருக்கோன்னு பாருங்க நீங்களே. அப்படி என்னதான் வெச்சிருக்காங்க? ஐயோ அண்ணா, கைனெடிக் சாண்ட்விச் இருக்காங்க. ஒருவேளை இது நீங்க இப்ப சாப்பிடணுமோ? சாப்பிடவெல்லாம் வேண்டாம், ஸ்லைம தலையில கொட்டின மாதிரி இந்த சாண்டையும் உன்னோட தலையில கொட்ட போறோம். ஏ ரோஸ், எங்க டீமையும் கொடுமை பண்ண, இந்த பண்டி டீமையும் கொடுமை பண்ற. இரு இரு, உங்க டீமை எப்படியாவது தோக்கடிக்கணும், வா வா வந்து நில்லு வா. ரோஸ் நமக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டமா கொடுத்தா, நானே இவங்க டீமுக்கு யோசிக்கிறேன். ஃபர்ஸ்டா இதை வைங்க, இது அவளால கெஸ் பண்ணவே முடியாது. நல்லா ஓபன் பண்ணி பாத்துக்கோப்பா இருக்கான்னு. ஓகே நான்சி, மை ஆன்சர் இஸ் நோ. ஓ மை காட், கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு நோ சொல்லிட்டாளே, ஒருவேளை பாத்திருப்பாளா? நீ எதுக்கு நோ சொல்லிருக்கேன்னு பாரு. என்ன வெச்சிருக்காங்க? ஐ டூத் பேஸ்டா? அப்ப நம்ம டீமுக்கு ஒரு பாயிண்ட். சூப்பர் ரோஸ், நீ சொல்லி கொடுத்த ஃபார்முலா சூப்பரா வர்க் அவுட் ஆகுது நினைக்கிறேன். டே சிண்டு, நீயும் அதை ஃபாலோ பண்ணுடா. ஏ சாண்டி தள்ளிக்கோ, அடுத்தது சிண்டுக்கு நானே வைக்கிறேன். இத வைங்க, பாவம் குட்டி பையன், சப்போஸ் எஸ் சொல்லிட்டானா கூட பெரிய பனிஷ்மெண்டா இருக்காது. டே சிண்டு, வெச்சு அரை மணி நேரம் ஆச்சுடா, எஸ் ஆர் நோ சொல்லுடா. டே சிண்டு, ரோஸ் சொல்லி கொடுத்தத மறந்துடாதடா, வாசம் வருதுடா, கரெக்டா சொல்லிருடா, நம்ம டீமுக்கு அப்பதான்டா பாயிண்ட் கிடைக்கும். நான்சி அக்கா, நான் எஸ் சொல்றேன்க்கா. அடப்பாவமே, எப்படி கரெக்ட்டா கெஸ் பண்ணிட்டா? ரோஸ் அப்படி என்னதான் சொல்லி கொடுத்தா? ஐயா, எங்க டீமுக்கு ஒரு பாயிண்ட்டும் கிடைச்சிருச்சு, எனக்கு குடிக்கிறதுக்கு ஜூஸும் கிடைச்சிருச்சு. அக்கா ரோஸ் அக்கா சூப்பர் கா. அப்படி ரோஸ் என்ன ஃபார்முலா தான் சொல்லி கொடுத்திருப்பா சாண்டி? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சரி அடுத்தது இத வைப்பா, இத கண்டிப்பா கெஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பாக்கலாம். ரோஸ் வாசத்தை வச்சு கண்டுபிடிக்க சொன்னா, ஆனா இப்ப நமக்கு எந்த வாசமுமே வரலையே, என்ன சொல்றதுனே தெரியல. நான்சி, பிங்கி சொன்னதை கேட்டியா? ரோஸ் வந்து வாசத்தை வச்சு கெஸ் பண்ண சொல்லிருக்கா. சோ நீ இப்ப வச்சது கரெக்ட் தான், இதுல இருந்து எந்த வாசமுமே வராது. சரி ஓகே, நான் ரிஸ்க் எடுத்து எஸ்ஏ சொல்றேன். போங்கப்பா நீங்க, இந்த ரோஸ் எல்லாத்துக்கும் எல்லாம் சொல்லி கொடுத்துறா, அவங்க டீமே தான் எப்பவும் ஜெயிச்சிட்டு இருக்கு. லில்லி, நான்சி, யாராவது அட்டையை எடுங்கப்பா. ஐயா, நான் இதுக்கு தான் எஸ் சொன்னனா? அப்ப எங்க டீமுக்கு மூணு பாயிண்ட்மே கிடைச்சிருச்சு, நாங்க தான் வின்னிங் டீம், சூப்பர் ரோஸ். இந்த கேம்ல ரோஸ் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. சோ நான் ரோஸ் டீமுக்கு இந்த gift தரேன், கம் ஆன். ரோஸ் டீம்ல இருக்கிற எல்லாரும் இத ஷேர் பண்ணிக்கோங்க. அக்கா என்னக்கா இது, இவ்ளோ பெரிய gift-ஆ வாங்கிட்டு வந்திருக்கீங்க? லில்லி, அவங்க ஒரு டீமுக்கு மட்டுமே எல்லா gift-ஐயும் தூக்கி தரப்பா, பேசாம இது எல்லாத்தையும் பிரிச்சு மூணு டீமுக்கும் கொடுத்துடலாம். இனிமேல் நான் எப்பவுமே என்ன கேம் நடந்தாலும் ரோஸ் அக்கா டீம்ல தான் இருப்பேன், அவங்களே தான் திரும்ப திரும்ப ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அது அப்படி இல்ல சோட்டோ, ஒவ்வொரு கேமுக்குமே ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கும், நீ நல்லா யோசிச்சு விளையாண்டினா நீங்களும் கண்டிப்பா வின் பண்ணலாம். ஓகே ரோஸ், பேசிக்கிட்டே இருக்காத, gift ஓபன் பண்ணி gift நல்லா இருக்கா பிடிச்சிருக்கான்னு சொல்லு, கம் ஆன் சீக்கிரம். ஏ லில்லி, என்ன இவ்ளோ பெரிய gift-ஆ வாங்கிட்டு வந்திருக்கா? அப்படி உள்ள என்னதான் இருக்கு, பிரிக்கறக்கே இவ்ளோ நேரம் ஆகுது, இவ்ளோ பெரிய பாக்ஸா இருக்கு. கம் ஆன் பண்டி, இன்னும் 1 மினிட்ல என்ன gift-னு தெரியத்தானே போகுது, அதுக்குள்ள ஏன் இவ்ளோ எக்ஸைட் ஆகுறீங்க? இன்னும் just 30 seconds-ல தெரிஞ்சிரும். என்னமா இருக்கும் லில்லி, எனக்கு கூட தெரியாம gift pack பண்ணிருக்கா. வாவ், பாக்ஸே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு, இது மல்டி கலர் ஸ்லைம் தானே, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு லில்லி, சூப்பரா இருக்கு. அக்கா இந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்குக்கா, எங்கக்கா வாங்குனீங்க? கிளியராவும் இருக்கு, அதே சமயம் ரொம்ப கலர்ஃபுல்லாவும் இருக்குக்கா. அக்கா
எவ்ளோ ஸ்லைம்ஸ் இருக்குக்கா? மொத்தமா 24 ஸ்லைம்ஸ் இருக்குக்கா. சிட்டு, நீ எதாவது ஒன்னு எடுத்து ஓபன் பண்ணி பாரு. இந்த ஸ்லைம் சூப்பரா இருக்கும். எந்த கலர் எடுத்து ஓபன் பண்ணி பார்க்கலாம்? இருக்குறதுலயே இந்த கலர் தான்க்கா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்குக்கா. ஓகே गाइस, நிறைய ஸ்லைம்ஸ் இருக்கு. எங்க டீமுக்கு மட்டும் இது வேண்டாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கலாமே. அவங்க உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லைம் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கனா நீங்க classicminifood.com வெப்சைட்டுக்கு போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்ல எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே ஃப்ரீ ஷிப்பிங் தரோம். அது மட்டும் இல்ல, நீங்க Google Pay வழியா கூட உங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஆர்டர் பண்றதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுனா டிஸ்ப்ளேல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லாட்டி மெசேஜ் பண்ணுங்க. தேங்க் யூ.